அன்பான பொதுமக்களே, அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெடிக்கடல், ஆலங்குடி ரோடு, ஆலத்தம்பாடி. தரமான ஐயன் பட்டாசு வகைகளான மத்தாப்பு, பூத்திரி, கம்பி மத்தாப்பு, சாட்டை, தரை சக்கரம், புஷ்வானம், ராக்கெட், வானத்தில் வர்ண ஜாலங்களை காட்டும் அனைத்து வகையான வெடிகளும் நல்ல தரமாகவும் விலை குறைவாகவும் விற்பனை செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், எங்களிடம் பட்டாசுகளை வாங்கி இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி மகிழுங்கள். குறைந்த விலையில் வெடிகள் வாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெடி கடை அல்ல, வெடி கடலுக்கு வாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெடி கடல், ஆலங்குடி ரோடு, ஆலத்தம்பாடி. வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். உர தட்டுப்பாட்டை போக்க வேண்டும், விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் முழுவதுமாக கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மாவட்ட ஊராட்சி கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஊராட்சி கூட்ட அரங்கில் மாவட்ட ஊராட்சி தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் மாவட்ட ஊராட்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு கிராம பகுதிகளில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதாகவும், அதனை உடனடியாக சரி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், கஜா புயலின் போது சேதமடைந்த மின் கம்பங்கள் அப்போது அவசர அவசரமாக அமைக்கப்பட்டு மின் கம்பிகள் சரிவர இணைக்கப்படாததால் தற்போது ஆங்காங்கே மின் கம்பிகள் அறுந்து விழுந்து ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளது, அதனை சரி செய்ய வேண்டும். இந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கு உர தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. முன்வரும் தட்டுப்பாட்டை போக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றும் விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் முழுமையாக கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிராமப்புறங்களில் உள்ள பெரும்பாலான பள்ளி கட்டிடங்கள் மற்றும் அரசு கட்டிடங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாகவும், பள்ளி மாணவர்கள் ஆபத்தான நிலையில் பள்ளிக்கு வந்து செல்வதாகவும், உடனடியாக வலுவற்ற நிலையில் உள்ள அனைத்து கட்டிடங்களையும் ஆய்வு செய்து தரமான புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என திருவாரூர் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர். இக்கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் களியபெருமாள், மாவட்ட ஊராட்சி செயலர் மற்றும் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நன்றி.